100 நாள். 100 நாள் நீங்க 12 மணி நேரம் படிச்சா எவ்வளவு நேரம் ஆச்சு? 1200 மணி நேரம் ஆச்சு. இதுதான் குரூப் ஃபோருக்கு தேவையான நேரம். இது எல்லார்ட்டையும் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? 1200 மணி நேரம் எல்லார்ட்டையும் இருக்கா இல்லையா? இருக்கு. திறமையானவங்க இவங்க. இவங்க 100 கொஸ்டின் படிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுமா? இவங்க கொஞ்சம் ஆவரேஜா படிப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 4 ஹவர்ஸ் ஆகும். இவங்க சரியா படிக்க மாட்டாங்க, இவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 6 ஹவர்ஸ் ஆகும். அப்போ ஏயால ஒரு வேலையை முடிக்க முடியும்னா பியாலையும் அந்த வேலையை முடிக்க முடியும். 6 மணி நேரம் டைம் கொடுத்தா இங்க இருக்க எல்லாருமே படிச்சுடுவீங்க, உண்மைதானே? அந்த 6 மணி நேரம் டைம் செலவழிக்கிறது ரொம்ப அவசியம். ஆக இங்க வெற்றி அப்படிங்கிறது திறமையை வச்சு தீர்மானிக்கப்படலை, நேரத்தை வச்சு தீர்மானிக்கப்படுது. நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, தொடர் கண்டினியூட்டின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கண்டினியூட்டி கன்சிஸ்டன்சிங்கிற வார்த்தையில தான் இங்க வெற்றி தீர்மானிக்கப்படுது. இங்க அனுபவம் தேவையில்லை, ஆர்வமும் தேவையில்லை, திறமையும் தேவையில்லை. வீட்டில் சொன்னாங்கன்னு படிச்சு வேலை வாங்கினவனு இருக்கா? எந்த திறமையும் இல்லாம, எந்த கெப்பாசிட்டியும் இல்லாம எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களும் நிறைய இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க உண்மை. இவெல்லாம் இங்க பாஸ் பண்ண போறான் நம்ம நினைச்சவங்களே, ஏன்னா அவங்க கேட்கற டவுட் ரொம்ப சில்லியா இருக்கும். அது காரணம் என்னன்னா, ஒரு 45 வயசுல படிச்சுட்டு இருப்பாரு, என்ன அடிப்படையே தெரியாம இருக்காரு, இந்த சார் எப்படி பாஸ் பண்ண போறாருன்னு வருத்தப்படுவோம். 2 வருஷம் கழிச்சு பார்த்தா ஸ்வீட் பாக்ஸை கொண்டாந்து நீட்டு வருது, சார் நான் பாஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்பாரு தர்மபுரியில். எனக்கு பெரிய ஆச்சரியம். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வர பொண்ணு நல்ல கெப்பாசிட்டி வச்சிருக்கு, அந்த பொண்ணால் நல்லா படிக்க முடியும். ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ஒரு எக்ஸாமுக்கு 40% படிக்குது, அடுத்த எக்ஸாமுக்கு 40% படிக்குது, அடுத்து டிஸ்கண்டினியூ ஆயிடுது. ஆனால் 45 வயசில் ஒருத்தர் புஸ்தகத்தை தூக்குறாருன்னா அவருக்கு எவ்வளோ வலி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஃபேமிலி செட்டில்மெண்ட் சரியாக இருந்திருக்காது, விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை, கிரவுண்ட் வாட்டர் கீழே போயிடுச்சு, வாழ்க்கையில் என்ன பண்ணேன்னு தெரியாமல் எல்லோரும் டிஎன்பிசி படிக்கிறாங்க, மேலே விட்டு மேலே தெரியல கீழே தெரியலாம் வேலைக்கு போயிட்டான், நம்மளும் படிப்போம்னு புஸ்தகம் தூக்கிட்டாங்க. ஆனால் கெப்பாசிட்டியே இல்லை, மேக்ஸ் புரிய மாட்டேங்குது, சயின்ஸ் புரிய மாட்டேங்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, மனப்பாடமும் பண்ண முடியல, ஏன்னா படித்து 20 வருஷம் ஆச்சு. அவன் புஸ்தகத்தை தூக்கிட்டு அலையிறான் ரயில்வே ஸ்டேஷன்லையும் காலேஜ்லையும், எங்கே பார்த்தாலும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான் தருமபுரியில். நீ பார்த்தீங்கன்னா தெரியும், ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருப்பான், கலெக்ட்ரேட்டில் உட்காந்துருப்பான், பார்க்கில் உட்காந்துருப்பான், ஸ்டேடியத்தில் உட்காந்துருப்பான், எல்லா பக்கம் உட்காந்து படிப்பான். அவனுடைய ஆவரேஜ் ஏஜ் 35. 35 வயசில் ஒருத்தன் புத்தகத்தை தூக்குறானா எவ்வளோ கஷ்டத்தை அவன் அனுபவிச்சிருப்பான், உண்மை தானே? ஆனால் அவன் நம்மளோட டவுட் கேட்கும் போதே தெரியும், என்ன இவ்வளோ சாதாரணமாக கேட்குறாரு அப்படின்னு அவர் ஓட்டக்கூட மாதிரி படிக்க படிக்க ஒழுகிறது அவருக்கு, மனசுலேயே நிற்க மாட்டாங்க. ஆனால் அவர் 2 வருஷம் கழித்து ஸ்வீட்டை கொண்டாந்து நீட்டுறாரு, சார் எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு. அப்போ எப்பேற்பட்ட விடாமுயற்சி அவர்கிட்ட இருந்திருக்கும். ஒவ்வொரு பரீட்சைக்கும் 5% தான் அவரால் படிக்க முடியுது, ஆனால் அவர் படிக்கிறாரு, எவ்வளவோ எஃபர்ட் போடுறாரு, ஆனால் அவர் மனசில் நிற்கல. அவர் அப்படி கண்டினியூவாக படித்து 20வது பரீட்சையில் அவர் பாஸ் பண்ணி வேலை வாங்கிடுறாரு. ஆனால் திறமை உள்ள பசங்க, திறமை உள்ள பிள்ளைங்க 1 தடவை 2 தடவை படிக்குது, மேக்ஸ் சொல்லி கொடுத்தா இவங்களுக்கு புரியும், ஆனால் இவங்க இன்ட்ரெஸ்டாக படிக்க மாட்டாங்க, இவங்களுக்கு புரியவே புரியாது, ஆனால் இவங்க முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. யார் ஜெயிக்கிறா தெரியுமா? யார் ஜெயிக்கிறா? முயற்சி எடுக்கிறவங்க தான் இங்கே ஜெயிக்கிறாங்க. இங்கே திறமையோ கெப்பாசிட்டியோலாம் இங்கே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கிடையாது ஃபீல்டில். ஒருத்தர் ஐஏஎஸ் பாஸ் பண்ண ஒரு போட்டிருந்தாரு, நான் கெமிஸ்ட்ரியில் எத்தனையோ ஃபெயில், கெமிஸ்ட்ரி தான் படித்தேன் நிறைய அரியர், ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஏஎஸ் கிளியர் பண்ணி ஸ்டேட் ரேங்க் ஏதோ நேஷனல் ரேங்க்ல எத்தனையோ ரேங்க் எடுத்தேன்னு சொல்லி போடு. இடையில கூட அவர் மக்களுக்கு மோட்டிவேஷனுக்காண்டி அவராக வாலண்டியராக ஒத்துக்கிட்டார், நான் 12th 10th எத்தனை அரியர் வச்சிருந்தேன், எத்தனை எக்ஸாம் ஃபெயிலுன்னு சொல்லி அவராக சொல்லியிருந்தார் மோட்டிவேஷனுக்காக. இங்கே திறமையெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் சொன்னது போல ஏ ஒரு வேலையை செஞ்சால் பியும் ஒரு வேலை என்ன செய்வார்? செய்வார். உன்னாலேயும் நிச்சயமாக முடியும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீ எந்த அளவுக்கு மனசில் உறுதி வச்சிருக்க அப்படின்னு பார்க்கணும். எய்தற்கு அறிய ஏய்ந்த கால் அன்னிலேயே செய்தற்கரிய செயல்னார் வள்ளுவர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கு சரியான காலம் கிடைக்கும்போது, இப்போ பாருங்க நிச்சயமாக ஒரு 5 மாதம் நமக்கு டைம் கிடைக்குது ப்ரிலிம்ஸுக்கு தயாராக, சரியான காலம் ஏற்படும் போது இதுவரைக்கும் செய்ய முடியாத செயல்களை அந்த நேரத்தில் செஞ்சு சாதிச்சிடணும். அதுதான் செய்கிறதுக்கு சரியான செயல், சரியான காலம்ங்கிறத நம்ம உணரணுமா? இந்த காலம் தான் நமக்கு சரியான காலம். இந்த 5 மாதத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோம்? நீங்கள் முதல்ல உங்கள் மனசில் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் வந்து ஒரு 3 மாதம் செய்கிற வேலையை தான் 3 வருஷமாக பண்ணுறோம். இதை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் படிப்பில் ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். நேற்று வந்து நான் ஒரு காலேஜில் போய் கிளாஸ் எடுக்க போனேன். அப்போ என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் ஐஏஎஸ் ஆகணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொண்ணு எந்திரிச்சு கேட்டுச்சு. அந்த பொண்ணு காலேஜ் 1st இயர் படிக்குது. ஏம்மா நீ 1st இயர் படிக்கிற, நீ ஐஏஎஸ் ஆகணும்னா ஒரே ஒரு பண்பு ஒன்று இருந்தால் போதும், சமுதாய நல்லெண்ணம் ஒன்று இருந்தால் போதும்மா, நீ ஐஏஎஸ் ஆகிடுவேன். சொசைட்டி மேலே இன்றைக்கி நிறைய பேர் இன்டர்வியூ போகிறாங்க, ஐஏஎஸ் இன்டர்வியூ நிறைய பேர் மெயின்ஸ் எழுதுறாங்க. அவங்ககிட்ட அந்த சொசைட்டி மேலே வெல்ஃபேர் இல்லாமல் அவங்க பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுறதால, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதால அவங்களால கிளியர் பண்ண முடியல, கிளியர் பண்ண முடியல. நல்லா படிக்கிறாங்க, நல்லா மெமரைஸ் பண்ணுறாங்க, ஆனால் சொசைட்டி மேலே அக்கறையே இல்லை. அவங்க எதிர்பார்க்கறது அதை தான். இப்போ எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கு, என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுதான் கேட்குறாங்க. அவனுடைய பர்சனாலிட்டி அப்படின்னா முகத்திரையை கிழித்தல்னு அர்த்தம். அவனுடைய ஒரிஜினாலிட்டியை பார்த்துடுறாங்க. இன்டர்வியூனா இன்டர்வியூல இருக்கிறத வியூ பண்ணணுன்றாங்க. நீங்களும் குரூப் 2 எழுதி இன்டர்வியூ போக போகிறீங்க,
இன்டர்வியூக்குன்னு தனியாக போய் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அது படிக்கும்போதே யார் ஒருத்தர் நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் ப்ரிலிம்ஸை பற்றி யோசிச்சிங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுவீங்க. நீங்கள் மெயின்ஸை பற்றி யோசிச்சிங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க. நீங்கள் இன்டர்வியூவை பற்றி யோசிச்சிங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணுவீங்க. நீங்கள் வேலைக்கு போகிறத பற்றி யோசிச்சிங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணுவீங்க. நீங்கள் வேலைக்கு போய் நான் சர்வீஸ் பண்ண போகிறேன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அங்கே தான் நீங்கள் உண்மையிலேயே எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணுறீங்க. நீங்கள் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டாலே உங்களுக்கு இறைவன் எல்லாத்தையும் வழியேற்படுத்தி கொடுத்துருவான். ஆனால் இந்த எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது? எல்லாருடைய எண்ணமும் வேலை கிடைக்கணும்னு தான் இருக்கே தவிர யாருக்குமே சர்வீஸ் பண்ணணுன்ற எண்ணமே இல்லை. உங்களுடைய எண்ணத்தை முதல் நீங்கள் விசாலமாக்குங்க. அதுதான் வள்ளுவர் சொன்னார், எண்ணங்கள் உயர்வாக இருக்கட்டும். படிக்கிற அதே மாதிரி நிறைய பேர் குரூப் ஃபோர் போதுன்றாங்க. சார் நான் குரூப் டி கேட்டால் எம்எஸ்சி பிஎட்டு. இது என்னங்க அநியாயமாக இருக்குது? எங்க நீங்கள் படித்தது எம்எஸ்சி பிஎட்டு, குரூப் ஃபோர் என்னது? என்ன குவாலிஃபிகேஷன் குரூப் ஃபோர்? டென்த்து குவாலிஃபிகேஷன். நான் இப்போ ஒரே வார்த்தை கேட்டேன், மேடம் வாட் இஸ் எஜுகேஷன் அப்படின்னு கேட்டால் எது நம்பிக்கையை ஏற்படுத்துதோ அதுதான் கல்வி. எஜுகேஷன் இஸ் நாட் இங்கிங், இட் இஸ் திங்கிங். நாம் வந்து சிந்திச்சிருக்கணும். நாம் இவ்வளோ நாளாக இங்க் பண்ணியே படிச்சுட்டு வந்துட்டோம், டிகிரியை வாங்கிட்டோம். திங்க் பண்ணி படிக்கலைங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இது. நீ ஒரு எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்க, நீ படித்த படிப்பு ஒரு பத்தாம் கிளாஸ் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை உன்னால் கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிற தன்னம்பிக்கையை தரலைன்னா அப்படி என்ன படித்த? உன் வாழ்நாள் முழுவதும் உன் கூட வரப்போகிறது உன் படிப்பு தானே. உங்கள் பேரை போட்டால் அடுத்த செகண்டே என்ன பண்ணுவாங்க? பிஇ, எம்எஸ்சி, பிஎஸ்சி, கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போகிறது அதுதான். உண்மையா இல்லையா? நாளைக்கு என்ன போஸ்டிங்கில் போனாலும் உங்கள் பேரை போட்டு கூட அதுதான் போட போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் தாய் தகப்பனை சேர்க்க போகிறோம், வீட்டுக்காரெல்லாம் சேர்க்க போகிறோம். அப்புறம் உன் குவாலிஃபிகேஷன் தான் உன் கூட ஒட்டிட்டு வரப்போகுது. இன்றைக்கி எஸ்ஏ இன்டர்வியூ போகிறானே அவங்கள என்ன கேட்குறாங்கன்றீங்க? நீ இன்ஜினியரிங் படிச்சுட்டு எஸ்ஏ வேலைக்கு வர, ஒரே கொஸ்டின் தான், நீ படித்த இன்ஜினியரிங் அறிவை நீ எப்படி யூஸ் பண்ணுவேன், இதை சொல்லு நான் உனக்கு வேலை தரேன்றாங்க. சொல்ல தெரியல, யாருக்கும் சொல்ல தெரியல. நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வர, எஸ்ஏ வேலையில் இதை நீ எப்படி யூஸ் பண்ணுவேன், சொல்லு நான் உனக்கு வேலை கொடுத்துறேன். இன்டர்வியூவில் நோ ப்ரிப்பரேஷன், ப்ரிப்பரேஷனே இன்டர்வியூ வேண்டாம், ஒன்லி ப்ரெசன்டேஷன். எப்படி வே ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது, இதை மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. நடந்துகிட்டு இருக்கு இன்டர்வியூ, இப்போ நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க, போயிடுச்சு பத்து நாள். நம்ம என்ன கைட் பண்ணுறோமோ அதுதான். அவன் இன்னும் புரிஞ்சிக்கல அந்த யதார்த்தத்தை. அவங்க நம்மளை என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்முடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரிஜினலாகவே நமக்கு சர்வீஸ் பண்ணுன்ற எண்ணத்தில் நம்ம வந்திருக்கோமா, அப்படி இல்லைன்னா உண்மையை ஒத்துக்கிறோமா? இல்லை சார் நான் இன்ஜினியரிங் தான் படித்தேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை, இது எனக்கு ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிது நான் வந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிறாங்க. நான் சர்வீஸ் பண்ணணும்னு வந்தேன் சார். நம்மளை அப்படி தானே சொல்லுவான் போய், எனக்கு யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்ணணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை சார், அதான் வந்தேன். அப்போ இதுக்குப்பா இன்ஜினியரிங் படித்தேன் அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அவனுக்கு சொல்ல தெரியல, சரி விடு படிச்சுட்டேன், நாங்கள் தான் படித்த படிப்புக்கு வந்து வேலை பார்க்கல, நீ யாவது படித்த படிப்புக்கு வேலை பாரு, நீ படித்த படிப்பை இங்கே எப்படி யூஸ் பண்ணுவேன் கேட்குறாங்க. ஒரு இசிஇ படித்த பையன்ட்டா நீ எப்படி யூஸ் பண்ணுவேன் கேட்குறாங்க. ஒரு ட்ரிபிள் இ படித்த பையன்ட்டா எப்படி யூஸ் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் ஐஏஎஸ் இன்டர்வியூ போனாலும் உங்களோட கட்டாயம் கேட்பாங்க. இந்த சிந்தனை இன்டர்வியூ பற்றி உனக்கு சிந்தனை இருந்தால் இன்டர்வியூ போவேன். முதல்ல சர்வீஸ் பண்ணணும்னு நினை, ஏதோ ஒரு வேலை டிஎன்பிசியில் தருவாங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு தூக்கி தூரப்படுங்க. நான் டெப்டி கலெக்டர் தான் ஆவேன், நான் முனிசிபல் கமிஷனர் தான் ஆவேன், நான் குரூப் ஃபோரில் நான் விஏஓ தான் எடுப்பேன் அப்படி நீங்கள் முதல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா போலீஸ் எஸ்ஏக்கு படிக்கிறவன் நான் எஸ்ஏ தான் ஆகணும்னு படிக்கிறான். உண்மை தானே? ஒரு யூபிஎஸ்சி படிக்கிறவங்க கூட நல்ல சர்வீஸ் வாங்கணும் தான், அவன் இலக்கு பூராமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸாக தான் இருக்கும். கடைசி கிடைக்காம தான் ஒரு போஸ்டிங் எடுப்பான், ஆனால் அவன் இலக்கு கூட பாருங்கள் இந்த மூணில் தான் இருக்கும், வேறு எதுலேயுமே இருக்காது. ஆனால் டிஎன்பிசி படிக்கிறவங்க மட்டும் பாருங்கள், பெரும்பாலும் எனக்கு வேலை கிடைச்சா போதுன்னு படிக்கிறாங்க. முதல்ல உங்கள் இலக்கே தப்பாக இருக்குது, அதை தயவு செஞ்சு மாற்றுங்க.